நவம்பர் மாதம் 17 நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கி வருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன் எனக்குரியவள். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்பொழுது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உண்மையில் பற்றி எறியாது. இசைய புத்தகம் 43 அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆம், எங்கள் அன்பு தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களை அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களோடு கூட உடன் பயணித்து வருகிற எங்கள் பரலோக தகப்பனே, தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. எத்தனையோ நாட்கள், எத்தனையோ நேரங்கள், எத்தனையோ சமயங்கள் நாங்கள் நீர்நிலைகள் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆறுகளை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். தீயில் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம், நிலைகுலையாமல். அப்பா, உம்முடைய பேரன்பின் நிமித்தமாக, பேரிரக்கத்தின் நிமித்தமாக இந்த உலகத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு கணமும் உம்மை சார்ந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனெனில் எங்களை படைத்தவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை மீட்டுக்கொண்டவர், எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், எங்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்டவர் நீரையா. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை நீர் அறிந்திருக்கிறீர். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவள், மதிப்புமிக்கவள், நான் உண்மையை அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை, நாங்கள் எவ்வளவு உமக்கு முக்கியமானவர்கள், நாங்கள் எவ்வளவு விலை மதிப்பெற்றவர்கள் என்பதை உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசி எங்களை பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தி வருகிறீர். இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை உம்முடைய சாட்சியாக வாழச் செய்து எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க நீர் இரக்கம் பாராட்டினதற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உம்மை துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா. எத்தனையோ பேர் நேற்றிரோ உறங்க சென்றவர்கள் இந்த நாளை காண முடியாமல் போயிருக்கலாம். அப்பா, இன்று அதிகாலை எழுந்தவர்கள் இந்த இரவு வேளையில் காண முடியாமல் போயிருக்கலாம். ஆமாண்டவரே, பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு குடும்ப சூழ்நிலைகள் ஒவ்வொரு நாளும் கீழே வீழ்த்தி கீழே வீழ்த்தி எங்களை மீண்டும் எழ முடியாமல் சோர்வுக்குள்ளாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்றால், நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய சன்னிதானத்தில் வந்து நிற்க முடிகிறது என்றால், அடையது எங்கள் மீது வைத்திருக்கிற உடைய மாறாத அன்பு, மாறாத இரக்கம், நீதான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர். நாங்கள் இருப்பதும், நாங்கள் நின்று கொண்டிருப்பதும், நிலை குலையாமல் இருப்பதும் உம்முடைய பேரன்பினால், உம்முடைய பேரிரக்கத்தினால். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல எங்களை நேசிக்கிறவர் யாரும் இல்லை, உம்மை போல எங்களுக்காக யாவையும் செய்கிறவர், செய்து முடிக்கிறவர் இந்த உலகத்தில் வேறு எவரும் இல்லை. நீரே எங்கள் பரலோக தகப்பன், நீரே அப்பா எங்களுடைய உணர்வுகளை ஆய்ந்தறிந்திருக்கிறவர், எங்கள் ஏமாற்றங்களை, எங்கள் தோல்விகளை அறிந்திருக்கிறவர், நாங்கள் அனுபவிக்கின்ற பாடுகளை, வேதனைகளை அறிந்திருக்கின்றவர். உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வடிக்கிற கண்ணீரை நீர் அறிகின்றீர். நாங்கள் அனுபவிக்கின்ற வேதனைகளை அறிந்திருக்கிறீர் அப்பா. உடல் வழிகளாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுபவிக்கிற போராட்டங்களாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் சந்திக்கின்ற பா பல்வேறு வகையான துன்பங்களாக இருக்கலாம், நாங்கள் வேலை செய்கின்ற இடத்துல நாங்கள் அனுபவிக்கின்ற நிந்தைகளாக, அவமானங்களாக இருக்கலாம், இழி சொற்களாக இருக்கலாம், மனிதருடைய பார்வையில், உலகத்தினுடைய பார்வையில் நாங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக கருதப்படலாம், எங்களை தூக்கி எறிந்து வீசி பேசலாம், அநேகருடைய வார்த்தைகள் இருதயத்தை காயப்படுத்தும்படி இருக்கலாம், அநேகருடைய பார்வையில் நாங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அப்பா, உம்முடைய பார்வையில், உம்முடைய பார்வையில் நாங்கள் வெளியேற பெற்றவர்கள் என்று சொல்லி அப்பா உம்முடைய மார்போடு சேர்த்து எங்களை அணைத்து தகப்பனுக்குரிய அன்போடு, தாய்க்குரிய அன்போடு ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறீரே, எங்களை தூக்கி சுமக்கிறீரே. தாயின் கருவில் உன்னை உருவாக்கினவர் நானே, முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன் என்று சொல்லி உம்முடைய தெய்வீக அன்புனால் எங்களுக்கு நிறைவே தருகிறவரே, எமக்கு நன்றி அப்பா. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்காகவும், மகளுக்காகவும் நன்றி. பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. உன்ன உணவு கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, இருக்க இருப்பிடம் கொடுத்து, அன்பு செய்ய மனிதர்களை கொடுத்து, விசாரிக்க அநேக நண்பர்களை, உறவுகளை கொடுத்து, எதிலுமே குறைபடாமல் நிறைவாய், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் என்னை தேடுகிற உனக்கு ஒரு குறைவும் இராது என்று சொல்லி எங்களை நீர் நடத்தி கொண்டிருக்கிற தயவினால நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களுடைய எதிரிகளின் கண்முன்னே எங்களுக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். எங்கள் தலையில் நறுமண தைலம் பூசி, எங்கள் பாத்திரத்தை நீர் நிரம்பி வழிய செய்கின்றீர். நல்ல ஆயனாக நீர் எங்களை நீருள்ள இடத்திற்கு எங்களை அழைத்துச் செல்கிறீர். மேய்ச்சலுள்ள இடத்திற்கு எங்களை அழைத்துச் சென்று எங்களை மேய்க்கிறீர். எங்கள் ஆன்மாவின் தாகத்தை நீர் தணிக்கிறீர். எங்கள் உடல் ஏக்கங்களை, உள்ள ஏக்கங்களை, ஆன்மாவினுடைய எல்லா விதமான தாகங்களை, வாஞ்சைகளை நீர் ஆய்ந்து அறிந்து ஏற்ற வேலையில் அதை நிறைவும் செய்து கொடுக்கிறீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா. தாய் கன்னிமரியாளோடும் எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், காவல் சம்மனிசுகள், மறைசாட்சிகள், விடைசாட்சிகள்,
இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு விசுவாசிகள், உலகின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் அப்பா. அப்பா இதோ இன்றைய நாளிலும் கூட நீர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீர் எங்களோடு கூட நீர் பேசுகின்றீர். உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது. எங்கள் வாழ்க்கையினுடைய நிலையாமை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். எப்படி நாங்கள் இன்னுமாய் உம்மை குகந்த முறையில் நாங்கள் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அப்பா சாலமோன் ஞானிலிருந்து எடுக்கப்பட்ட இன்ற முதல் வாசகத்தில் கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவெளிகள் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவெளிகள் ஆனார்கள் என்ற வரிகளுடன் இன்று முதல் வாசகம் தொடங்குகிறதை பார்க்கிறோம். அம்மையா, கடவுளை அறியாத உம்மை அறியாத மனிதர்கள் ஏன் அறிவெளிகள் எனில், அவர்கள் கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றின் என்று இருப்பவராம் கடவுளாகிய உம்மை கண்டுகொள்ள மறந்து விடுகிறார்கள். இதோ இன்று நற்செய்தி வாசகத்திலும் கூட அப்பா நீர் உம்மை பற்றி அறிவோடு இருப்பவர்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவர், உம்மை பற்றி அறிவில்லாதவர் விட்டுவிடப்படுவர் என்று எங்களுக்கு எச்சரிக்கையின் வார்த்தையை கொடுக்கின்றீர். இதற்கு எடுத்துக்காட்டாக நோவாவின் காலத்திலும் லோத்தின் காலத்திலும் நடந்தவற்றை குறிப்பிடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். உம்மை பற்றி அறிவோடு இருந்ததால் நோவா வெள்ளப்பெருக்கில் இருந்து காப்பாற்றப்படுகிறார். அந்த அறிவில்லாத மற்றவர்களோ அழிந்து போகிறார்கள். லோத்தின் மனைவி சோதம் நகர் மீது இருந்த பற்றினால் அதை திரும்பி பார்த்தார், ஆனால் அதனால் அழிந்து போனார்கள். இவ்வாறு உம்மை பற்றி அறிந்தவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், அந்த அறிவில்லாதவர்கள் அழிந்து போனார்கள் என்பதை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். இதோ நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகத்திலும் கூட இந்த உலக ஞானம் ஆகியவற்றை பற்றி பிடித்து கொண்டிருக்காமல் உம்மை பற்றி நாங்கள் ஆய்ந்து அறிந்து அப்பா உம்முடைய வார்த்தையை வாசித்து தியானித்து உம்மை அறிகிற அறிவினால் நாங்கள் நிரப்பப்பட்டு உம்முடைய அன்பினால் நாங்கள் எல்லா நாளும் வளர, உம்முடைய அன்பின் தீயினால் நாங்கள் சுட்டெரிக்கப்பட, எங்களுடைய இருதயங்கள் உம்முடைய அன்பின் தீயினால் அன்பு கடலினால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உம்மை அறிகிற அறிவில் வளரணும் ஐயா. உம்முடைய வார்த்தையில் நாங்கள் வசிக்கிறது போல என் மக்கள் அறிவிலிகள் என்னை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி எரேமியா 4:22 இதோ இறைவாக்கினர் எரேமியா வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். நாங்கள் அறிவிலிகளாக இல்லாமல் உம்மை பற்றி அறிவில் வளர்ந்து உம்முடைய அருளையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய வல்லமையையும் உம்முடைய ஆற்றலையும் நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை அறிந்து உமோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் உம்மை பற்றி கொண்டு வாழ எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு போராட்டங்கள் நெருக்கடிகள் எங்களை சுற்றி சுற்றி சூழ்ந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற அந்த உணர்வோடு கூட தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மோடு பயணிக்க உம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக விளங்க எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் சொல்லி அழைத்து ஒவ்வொரு மகனுக்கும் மகனுக்கும் உடைய ஆசீர்வாதத்தை இந்த இரவேல நீர் கொடுப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த ஜபத்தில் பல்வேறு விண்ணப்பங்களோடு வாஞ்சைகளோடு ஏக்கங்களோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு ஒவ்வொரு நாளும் என் ஜெபம் இன்று கேட்கப்படும், என் ஜெபத்திற்கு இன்று பதில் வரும், இதோ என் கண்ணீர் துடைக்கப்படும் என்று பல்வேறு ஜெப விண்ணப்பங்களோடு அப்பா ஒரு ஏக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஜெபத்தில் பங்கு கொள்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் என் பரலோக தகப்பனை சந்திப்பிறாக, தேவைகளை சந்திப்பிறாக. தகப்பனிலும் மேலாக உம்முடைய பேரன்பு ஒவ்வொருடைய இருதயத்தையும் தாங்குவதாக, உடைய சுகப்படுத்தும் வல்லமை இந்த இரவு வேளையில் வெளிப்படுவதாக. மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் நோயோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், வியாதியோடு வழிகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உம்முடைய தெய்வீக அன்பினால் நிரப்பப்படுவார்களாக, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தால் நிரப்பப்படுவார்களாக. உம்முடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நிரப்புவதாக. வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை தடை செய்கிற எல்லா பொல்லாத பிசாசுகளும் அப்பா, வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தின் கதவுகளும் உம்முடைய அதிகாரமுள்ள நாமத்தினால ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய வாழ்க்கையிலும் திறக்கப்படுவதாக. உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக. எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக. எல்லா கட்டுகளும் உடைய நாமத்தினால முறியடிக்கப்படுவதாக. உடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் இந்த செப வேலையில் நிரப்புவதாக. மரண படுகையில் இருக்கிற பிள்ளைகள், குடும்ப போராட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகள், குடிகார கணவனோடு தருதலைகளாய் உலக மாயைகளுக்கு அடிமையாகி ஊனியல்பின் செயல்களுக்கு அடிமையாகி ஆன்மாவினுடைய பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிற எந்த இளம்பெண்களோடு நீர் இடைபடுவீராக, உடைய வல்லமை வெளிப்படுத்துவீராக, உடைய பிரசனத்தினால் நிரப்புவீராக, உடைய அன்பு தீனால் அவர்களுடைய இருதயத்தை நீர் சுட்டரிப்பீராக. உலகத்துக்கும் உலகத்திற்குரிய காரியங்களுக்கும் அடிந்து உம்மை அன்பு செய்து வாழ அப்போ உமக்கு சாட்சிகளாய் எழும்பி பிரகாசிக்க
உமை ஆடையாய் அணிந்து கொள்ள பரிசுத்தமாய் வாழ்ந்து தமக்காக நியமித்திருக்கிற உம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவையான நம்முடைய பரலோக வல்லமையை பரலோக ஆசீர்வாதத்தை நீர் ஒவ்வொரு மகனுக்கு மகன் மீதும் மகள் மீதும் நீர் பொழிந்தருள வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படியாக இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒருவரையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. அப்படி தெய்வீக பிரசனம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்றுத்தரட்டும். அப்படியாக கவலைகள் பாரங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் ஒரு விசை உடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மகிழ அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதியையும் கனத்தையும் மகிமையும் ஆராதனையும் உம் ஒருவருக்கே செலுத்தி செபிக்கிறோம். எங்கள் செபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. இந்த திருவயிற்றுங்கனியாக இயேசு மாசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளும் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.